எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஒட்டுமொத்த இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இசை பிடிக்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஸோ எல்லோருக்கும் பிடித்த ஒரு கலைஞராக, எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடகராக இருந்த எஸ்பிபி அவர்களோட மறைவு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் கிட்டத்தட்ட 50 நாளைக்கும் மேற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் எப்படியாவது குணமடைந்து வீட்டுக்கு வந்துருவார், அந்த அதாவது தீவிர சிகிச்சையிலேருந்து மீண்டு வெளி வந்துட்டார் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பவும் அவருக்கு வந்து உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டார். ஸோ அப்படி அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அவர் வந்து கொஞ்சம் குணமடைந்து இருக்கக்கூடிய கட்டத்தில் மருத்துவர்கள் அவருக்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட மருத்துவர்களும் வந்து பேசியிருக்காங்க, அவருக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அவரை வந்து ஊக்குவிக்கப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ இணையதளங்களில் ஒன்று வெளிவந்து மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது எஸ்பிபி அவர்கள் மருத்துவமனையில் எப்படி சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாரு, மருத்துவமனையில் அப்படி அவர் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிற அந்த புகைப்படங்களும் அந்த வீடியோவும் மேலும் வந்து நம்ம கண்களில் தண்ணீர் வர வைக்குது, மனது முழுவதும் பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு கலைஞர், இப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கே மருத்துவமனையில், இப்படி ஒரு சிகிச்சை பெற்று தான் அவர் வந்து உயிருக்காக வந்து அவ்வளோ நாள் வந்துட்டு 50 நாள் மருத்துவமனையில் போராடி இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு நினைக்க தோணுது. அதாவது அங்க மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தீவிர சிகிச்சையிலிருந்து மீண்டு வெளிவந்து அவர் பெட்ல இருக்கும்போது அவருக்கு பிசியோதெரப்பி கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கைகளுக்கு வந்து இன்சுலின் டியூப் எல்லாம் வந்து வைக்கப்படக்கூடிய அந்த நிலையில அவர் கைகளுக்கு ஒரு ஒரு பெடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை திருப்புங்க அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர்கள், அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாருமே அவர் கூட இருந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் அவர் வந்து சுத்தின பிறகு 4வது ரவுண்ட் வரும்போது அவரால் முடியல, கைகளை இழுத்துட்டாரு. ஸோ கைகளை எடுத்த பிறகு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் எடுத்து திரும்பவும் சுத்துங்க சார், உங்களால முடியும், நாங்க எல்லாம் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலேயே கண் கலங்குது. ஸோ அதையும் தாண்டி அவர் வந்துட்டு ஐசியூவில் இருக்கும்போது அந்த தீவிர சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும்போது அவரோட கழுத்தில் அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் அந்த டியூப் இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவரோட பாடல்கள் மூலியமா எக்கச்சக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் செஞ்சிருந்திருக்காரு. ஸோ ஒரு கடைசி அந்த 50 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு, இது மீண்டு நம்ம வெளியில வந்துருவோமா அப்படின்னு எப்படி வந்து துடிச்சிருப்பாரு, அதையும் தாண்டி அவர் இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ், அவர்கிட்ட இருந்த அந்த அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்மளோட எஸ்பிபி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலேயே கடவுள் மேலே நம்மளுக்கு கோபம் தான் வருது.